வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எண் மூன்றாம் எண்ணிற்கான விசேஷ பலன்கள் என்ன, அவர்களுடைய அதிர்ஷ்டக்கிழமை, தொழில், அப்புறம் அவங்களோட அனுகூலமான தேதிகள், அதிர்ஷ்டமற்ற தேதிகள், இப்படி எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல எண் மூன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு உகந்த நம்பர்னு சொல்லுவாங்க. தேவகுரு என புகழப்படும் சுபகிரக கோளான வியாழன் என்ற குரு பகவானே மூன்றாம் எண்ணுக்குடையவர் ஆவார். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு 5, 7, 9 பார்வையால் பார்க்கும் பாவங்கள் அனைத்தும் மேன்மை பெறும் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என புகழப்படுகிறார். வியாழன் நோக்க கோச்சாரபரி வந்துவிட்டால் திருமணம் கைகூடுகிறது. அறியாமையை நீக்கி அறிவொளி புகட்டும் தன்மையுடையவர் தான் குரு. ஒவ்வொரு ஆங்கில மாதத்திலையும் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறப்பவர்கள் இந்த மூன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேதிகளில் தியாகிகள் பெரும்பாலும் தோன்றியுள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. சரி, இந்த மூன்றாம் எண்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பிறர் நலன் நாடுபவர்களாகவும் நாடு முன்னேற வேண்டும் என்று துடிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். கீழ்ப்படிதல் குணம் நிறைந்தவர்கள், நல்பெயர் எடுக்க துடிப்பவர்கள், சுயமதிப்பை காப்பாற்றிக் கொள்ள விரும்புவார்கள், கடுமையாக உழைக்க தயங்காதவர்கள், மேலோரிடம் மரியாதையும் கீழோரிடம் வழிகாட்டுதலும் கொண்டவர்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழி நடப்பவர்கள், மதப்பற்று மிக்கவர்கள், பொது காரியங்களுக்கு சொந்த வழியை மறப்பவர்கள், பிறருக்கு முன்வந்து உதவி புரியும் இவர்கள் தனக்காக யாரிடமும் உதவி கேட்க தயங்குபவார்கள். இவர்கள் தங்கள் தகுதிக்கேற்ப பணியில் அபரம் விரும்புவார்கள். இது வந்து அவங்களுடைய மூன்றாம் எண்ணுடைய பொதுவான குணாதிசயம். இந்த குணாதிசயம் எல்லா எண்ணுக்கும், இந்த 3, 12, 21, 30 இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு வரும். இப்போ தனித்தனியாக மூன்றாம் எண்ணுக்கு 12, 21, 30க்குன்னு பார்க்கலாம். மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுடைய மிக சிறந்த சிந்தனைவாதின்னு சொல்லலாங்க. தெய்வ பக்தியும் உடல் வலிமையும் வளர்த்து கொள்ள விழைவார்கள். கணித சாஸ்திரம் இவர்களுக்கு 40 வயதுக்கு மேல் புகழும் முன்னேற்றமும் தருகிறது. 12ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தன்னலம் கருதாது பிறருக்கு உழைப்பதினால் தியாகி என புகழப்படுகிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி பிறருக்காகவே கழியுங்க. 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் முழு சுயநலிவாதிகள். சிறிய தியாகத்திற்கும் மிகப்பெரிய பலனையும் பாராட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அதிக அளவு பத்திரிகைகள் படித்து உலக அனுபவ அறிவு பெற விரும்புவார்கள். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் மின்காரர்களுடைய அதிர்ஷ்ட கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடியும். தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தம் சொல்லுவாங்க, அதாவது கன்சல்டேஷன், இந்த மாதிரி புரோக்கர், அந்த மாதிரி ஆலயம் கட்டுறது, ஆலயத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு பணிகளை செய்கிறது, ஆலயம் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஆன்மீகத்திலலாம் இவங்களுக்கு நல்ல ஒரு நாட்டம். அந்த தொழில் செய்யும்போது ரொம்பவே இவங்களுக்கு பிரகாசமாக அமையும். இவங்களுக்கு அனுகூலமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது. என்னன்றதை நான் சொல்லும் போது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2, 3, 7, 9, 11, 12, 16, 18, 20, 21, 25, 27, 29, 30 அனுகூலம் அற்ற தேதிகள், அதாவது அதிர்ஷ்டம் இல்லாத தேதிகள், இல்லை வேலையே செய்யக்கூடாது, வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, புதிய காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாத நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, 15, 24, 8, 17, 26. ஓகேங்களா, இந்த இதில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அற்றது. அதிர்ஷ்ட ரத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பராகம் செவ்வந்தி. அதிர்ஷ்ட உலோகம் வந்து இவங்களுக்கு தங்கம். அதிர்ஷ்ட நிறம் என்ன கலர் இவங்க யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பொன் நிறம், ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்டமான மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம். அதே மாதிரி பிப்ரவரி 19ஆம் தேதியிலேருந்து மார்ச் 21, இதெல்லாம் அதிர்ஷ்ட மாதம். அதிர்ஷ்ட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 21லேருந்து டிசம்பர் 21 வரைக்கும், அந்த ஒரு மாதம் இவங்களுக்கு வந்து ரொம்பவும் பீக்கில் இருப்பாங்க. அதிர்ஷ்டமற்ற திலகம் என்னென்னா இவங்க வந்து கருப்பு பொட்டு அணியக்கூடாது. அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு திசை, அதாவது ஈசானிய திசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் இல்லாத நிறம், அதாவது எந்த நிறம் இவர்கள் அணியக்கூடாது, வைத்து கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு. நோய் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மஞ்சள் காமாலை, நரம்பு சம்பந்தம், உதிரம், ஜீரண கோசங்கள், இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இவங்க வந்து முல்லை மலரை வந்து இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதை வச்சு எது பண்ணாலுமே இவங்களுக்கு சரியாக வராது. க்ஷேத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடி இவர்களுடைய க்ஷேத்திரம், ரொம்ப அதிர்ஷ்டமான க்ஷேத்திரம். அதிர்ஷ்ட தானியம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கொத்துக்கடலை தான் இவங்களுடைய அதிர்ஷ்ட தானியம். இவங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்திங்கன்னா மூன்று தாங்க இவங்களோட அதிர்ஷ்ட எண். சரி, இவங்க இந்த மூன்றாம் எண் நதி பிறந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன பரிகாரம் செய்தால் அவங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குருவோடைய அனுகிரகம் பெற ஸ்ரீ தட்சிணா சூத்திரத்தை வியாழக்கிழமை விரதம் இருந்து பாராயணம் செய்து வந்தால் இவர்களுக்கு நலம் மிகவும் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தை அவங்க செய்ய அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி நண்பர்களே, இது போன்று அடுத்து இன்னும் இருக்க அனைத்து எண்களுக்கும் அடுத்தடுத்த பதிவில் நம்ம தொடர்ந்து பரிகாரங்கள் அண்ட் அதிர்ஷ்ட தேதிகள் கொடுக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நமக்கு.